Hello friends, welcome to makkalsevai channel. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் பத்தின எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே வந்து கம்பல்சரி ஆதார் கார்டு வந்து இருக்கணும். இப்போ நீங்க புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆதார் கார்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்க ஆதார் சென்டருக்கு வந்து போவீங்க. அந்த ஆதார் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் மூலமாக ப்ராப்பராக வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ட்ரைனிங் எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம் எழுதி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் சென்டரை வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் அதுதான். என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்குறது, அதுக்கான ட்ரைனிங் எப்படி ப்ராப்பராக வந்து எடுக்கிறது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆதார் சர்டிஃபிகேட் இருக்கிறதால என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ரிலேட்டடாக நிறைய எக்ஸாம் வந்து கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருக்கிறதால நீங்கள் அந்த ஆதார் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சென்டர் நிறைய இடத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க. பேங்க்கில் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இருக்குது. இப்போ உங்கள் நியரஸ்டுடைய போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்குக்கு போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை காமிச்சு எனக்கு வந்து இந்த ஜாப் வந்து தேவை அப்படின்னு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்களே கூட ஒரு புதுசாக என்ரோல்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஆதார் சென்டர் நீங்களே கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆதார் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி வச்சிருக்கவங்க, ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் வந்து இருக்கும். ஓகே, இந்த ஆதார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு என்ரோல்மெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்களில் உள்ள அனைத்து ஆதார் கார்டும் நீங்கள் வந்து இருக்கலாம், கரெக்ஷன் வந்து பண்ணலாம். இதுவே செகண்ட் சொன்னது பார்த்தீங்கன்னா சைல்டு, சின்ன குழந்தைங்க மட்டும்தான் உங்களால் ஆதார் கார்டு வந்து எடுக்க முடியும். பெரிய வயசில் இருக்கவங்க யாருக்குமே உங்களால் ஆதார் கார்டு வந்து எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து கரெக்டாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆதாரில் மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ரீசெண்டான ஃபோட்டோ வந்து அப்டேட் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இருக்காது. ஸோ ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ ரீசெண்டாக இருக்க ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எழுதிங்க. ஆன்லைனில் வந்து எழுத சொல்ல உங்களுடைய ஆதாருக்கான ஃபோட்டோவும் உங்களுடைய ஃபோட்டோவும் வந்து வெரிஃபை பண்ணும். அப்படி வெரிஃபை பண்ண சொல்ல கரெக்டாக மேட்ச் ஆனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோட்டோ வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஆதார் கார்டு தேவைப்படும். ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்எம்எல் ஃபைலில் எப்படி இந்த ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஆதார் கார்டு எக்ஸாம் வந்து எழுத முடியும். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணிக்கணும். ஸோ 12th பாஸ் பண்ணுங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து எழுத முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 470 ரூபா ஆன்லைன் வந்து பேமெண்ட் பண்ணியாடும். அதுக்கடுத்து ரீடெஸ்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 235 ரூபா. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியாத போச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்லாட் புக் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கு ரீடெஸ்ட் ஃபீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 235 ரூபா வந்து கட்டணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாலும் சரி, ஃபெயில் ஆகிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு எக்ஸாம் எழுதலாம். அதுக்கும் நீங்கள் இந்த ரீடெஸ்ட் ஃபீஸ் சொல்லி 235 ரூபா வந்து கட்டினா வந்து போதும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம் பற்றின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டா போதும். நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து ஸ்லாட் வந்து புக் பண்ணும். நீங்கள் எந்த டேட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த சென்டர் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதையும் நீங்கள் ஆன்லைனில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எக்ஸாம் எதுவும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே இருக்கும். அந்த ஹால் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 110 கொஷின் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 110 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 77 மார்க் நீங்கள் வந்து எடுத்துட்டுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடலாம். அதுக்கடுத்து 55 மார்க்லேருந்து 77 மார்க்குள்ளே இருந்தீங்களா நீங்கள் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடலாம். 55 மார்க்குள்ளே எடுத்துன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் வந்து ஃபெயில்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன். ஃபுல் சிலபஸையும் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. ஸோ உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜை நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம். அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 510 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 510 கொஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கேட்பாங்க. அந்த எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த சென்டர்லேயே அடுத்த 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ரிசல்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டையும் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இல்லை நீங்களே அந்த வெப்சைட்லேயே போய் லாகின் பண்ணி நீங்களே அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கலாம். இதான் இதனுடைய ப்ராசஸ். ஓகே, இந்த ஆதார் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓம் பண்ணிங்க, அதில் போயிட்டு NSEIT எக்ஸாம் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கையும் நான் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கு கிரியேட் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் வந்து லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட் நம்ம ஆதார் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஆதார் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து பார்த்தோன்னா எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் சர்ச் ஓம் பண்ணிங்க, அதில் போயிட்டு உடாய் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உடாய் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆதார் வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இதில் மேலே இருக்கு பாருங்கள், மை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆதார் சர்வீசஸ் எல்லாமே வந்து மேலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம் மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். மூணாவது இருக்கு பாருங்கள், ஆதார் சர்வீஸில் போனீங்கன்னா ஆதார் பேப்பர்லெஸ் ஆஃப்லைன் இகேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணும். 12-digit ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோடையும் பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டா போதும், உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துனா ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு 4-digit நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பட் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும், ஆதார் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ அப்லோட் எக்ஸ்எம்எல் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலில் போய்ட்டு அப்லோட் வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்போ அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா போது உங்களுக்கான ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி நீங்கள் என்டர் பண்ண ஷேர் கோட் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா 4-digit அந்த கோடை என்டர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தா போதும், உங்களுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து உங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்ற கொடுத்தா போதும், மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வேலிடேட் ஆகிடும். அதுக்கடுத்து சென்ட் மொபைல் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுடைய ஓடிபி வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் டிக்ளரேஷன் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டால் போதும் ஷோ எக்ஸ்எம்எல் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தா போதும், உங்களுடைய ஆதார் கார்டு டீடெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்க கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டா உங்களுக்கு போதும், உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய எஸ்எம்எஸ்க்கும் வந்துடும், மெயில் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் பேஜுக்கு வந்து இப்போ வந்து போயிடும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணியாகணும். ஸோ உங்களுக்கு வந்திருக்கா யூசர் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டில் போய்ட்டு உங்களுக்கு கொடுத்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சைனின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் போய்ட்டு இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சில சீக்ரெட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு பாஸ்வேர்டு மாற்றுச்சுன்னா இந்த கொஷின்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஒரு டேட் ஆஃப் பர்த்னு கேட்டுருங்க. இதில் போய்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும், சேஞ்ச் ஆகிடும். பட் இந்த சீக்ரெட் கொஷினை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ படித்து பார்த்துட்டு ஐ ஹாவ் ரீட் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். பேசிக் டீட்டில் போயிட்டு எக்ஸாம் அதாவது உங்கள் எஜுகேஷன் டீட்டில் கேட்குறாங்க. நீங்கள் வந்து 12th கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டாக அப்படின்ற மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கேட்குறாங்க. லெவல் ஆஃப் எக்ஸாம் இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்களா, அப்படி இல்லைனா இந்த சைல்டுக்கான எக்ஸாம் எழுத போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ ரெண்டு விதமான ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆப்ரேட்டர் சூப்பரேட்டர் எக்ஸாமே வந்து எழுதுங்க. ஏன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்.
வெறும் சைல்டுக்கான சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு எந்த யூஸ்மே வந்து கிடையாது. அதுக்கடுத்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் எழுத போகிறேன்னு கேட்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷ்லையும் எழுதலாம், இல்லை தமிழ்லையும் வந்து எழுதலாம், இல்லை அதர் லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து செலக்ட் யுவர் என்ரோல்மெண்ட் ஏஜென்சி கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஏஜென்சி கோட் வந்து நிறையவே வந்து இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேங்க்கு தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேங்க் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த பேங்க்கில் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஏஜென்சி கொடுத்துருப்பாங்க. உடா இஏ, உடா எஸ்கியூ இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலேயே படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் நிறையா பேங்க்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இந்தமாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரீலான்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரீலான்சர் கொடுத்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரீலான்சர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேர் டெஸ்ட்டு ஸ்டேட் கேட்குது. நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்களோ அதுக்கான ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை வந்து கேட்டிருக்காங்க. இதில் நிறையா டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலைன்னு வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான சென்டர் இருக்கான்னு பார்த்தனா இப்போதைக்கு அந்த சென்டர் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வேலூர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெண்டு சென்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இருக்க சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டா போதும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். அதுக்கடுத்து ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்தா போதும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் மாரி வந்து கேட்கும். ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா டிக்ளரேஷன் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறது தான். ஸோ பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்தா போதும். உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்மினிஸ்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவான் கேட்கும். ஸோ நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெட் பேங்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு மெத்தடில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட்க்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 470 ரூபாய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணியாலும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டா போதும். உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மெசேஜ்லேயே வந்துடும். ஓகே, பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்களோ எக்ஸாமுக்கான டேட்டு, சென்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண சொல்லும். அதை வந்து புக் பண்ணிட்டா போதும். உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டீட்டெயில் எப்படி செக் பண்ணுறதுனா மேலே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள், சென்டர் டீட்டெயில்ஸ்னு. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்தெந்த சென்டர் அவைலபிளாக இருக்குது, எந்த ஸ்லாட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு தமிழ்நாடு வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து கேட்கும். சில போய்ட்டு நான் வந்து வேலூர் வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தா ரெண்டு விதமான சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் அவைலபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அதில் போய்ட்டு கிளிக் கேர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா போதும். எந்த டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சேம் அதேமாதிரியே ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சிட்டி வந்து கேட்கும். சிட்டி வந்து வேலூர் கொடுத்துக்கிறேன். சென்டர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு சென்டர் இதெல்லாம் ஃபஸ்ட் சென்டர் வந்து கொடுத்துருக்கேன். டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 மார்ச் இருக்குது. ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டா போதும். மொத்த பேட்ச் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேர் புக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு சீட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அந்த ஒரு டேட்டில் போயிட்டு ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணி முடிச்சுட்டா போதும். உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மோக் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி வந்து எழுதணும். அதாவது ப்ராக்டிஸ்க்காக ஒரு டெஸ்ட்டு வந்து எழுதணும். ஸோ அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தினா அதிலே வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 விதமான சாப்டர் டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 510 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் 510 கொஷினும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 110 கொஷின் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் வந்து இருக்கும். எக்ஸாம்க்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 110 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இந்த 110 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 110 கொஷினுக்கும் ஆன்சர் வந்து பண்ணணும். 4 ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சாய்ஸ் கொடுப்பாங்க. 4 ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணியாகணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடைபெறும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மோக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்தா போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு ஸ்டார்ட் த டெஸ்ட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து 110க்கான கொஷினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் பண்ணிட்டா போதும். மை ஸ்கோர் கார்டு அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கான மார்க்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இஷ்யூ வந்து போனால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு
உங்களுக்கு அகைன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா லாகின் பண்ணி உங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணிட்டா போதும், சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த சர்டிஃபிகேட்டில் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஆதார் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இந்த ஆதார் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.